தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்த பட்டாசுகள் தயாரிக்கும் வெடிமருந்து திடீரென வெடித்ததில் ஒருவர் பலியாகினார். தென்காசி கொக்குக்குளம் பகுதியைச் சேர்ந்த சதீஸ்வரன் என்பவர் பட்டாசு தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர் யாருக்கும் தெரியாமல் பட்டாசுகள் தயாரித்து விற்பனை செய்து வந்த நிலையில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசு வெடிமருந்து திடீரென பலத்த சத்தத்துடன் வெடித்தது. இந்த விபத்தில் வீட்டிலிருந்த சதீஸ்வரன் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இவரது மனைவி சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.